சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் உணவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் ஆய்வில் 300 கிலோ அளவிலான சாயம் கலந்த பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இப்போ பட்டாணி வந்து ஒரு 350 400 கிலோ இருக்கும். அப்புறமேட்டு அதே மாதிரி அப்பளம் கலர் ஆட் பண்ண அப்பளம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேஜி இருக்கும். கலர் மட்டும் அதை விற்கிற மாதிரி அதுவும் ஆக்சுவலாக வந்து செல் பண்ணக்கூடாது. இன்று காலை கோயம்பேடு காய்கறி சந்தையில் உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார், உணவு பாதுகாப்பு அலுவலர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் இணைந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ், கலர் அப்பளம் உள்ளிட்டவை செயற்கையான சாயத்தில் நனைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவது தெரிய வந்தது. இதனையடுத்து 100 மேற்பட்ட மொத்த வியாபார கடைகளில் ஆய்வு மேற்கொண்டதில் சுமார் 300 கிலோ அளவிலான சாயம் கலந்த பொருட்களை பறிமுதல் செய்து இதுகுறித்து விளக்கம் அளிக்கவும் உரிய கடைக்காரர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். ஏன் இதுக்காக வேணும் விளக்கம் கேட்டிருக்கிறோம். அவங்களோட விளக்கம் கொடுக்கலன்னா அவங்க கடையை வந்து நாங்கள் சீல் பண்ணிடுவோம். விளக்கம் அளிக்காத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சாயம் கலந்த பொருட்களை தஞ்சாவூரில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி சோதனை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.